நிமோனியா காய்ச்சலால் அடுத்த 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கக்கூடும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றனர். நிமோனியா காய்ச்சலால் அடுத்த 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மலேரியா, டயேரியா என குழந்தைகளை தாக்கும் நோய்களில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் காரணியாக நிமோனியா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 43 வினாடிகளுக்கும் ஒரு குழந்தை உயிரிழப்பதாக எச்சரிக்கும் நிபுணர்கள் 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகளின் உயிரை நிமோனியா பறிக்கக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர். புதிதாக பிறந்த 2 லட்சம் குழந்தைகள் நிமோனியா காய்ச்சலுக்கு பலியாகலாம் என தெரிவித்துள்ள யுனிசெஃப் குழந்தைகளின் நெஞ்சக எக்ஸ்ரே ரத்த பரிசோதனைகளை வைத்து இதனை கண்டுபிடிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. நிமோனியா இறப்புகளில் 50% காற்று மாசுபாடு காரணமாக ஏற்படுவதாகவும் சரியாக தாய்ப்பால் ஊட்டுவது, தடுப்பூசி செலுத்துவது, சுகாதாரத்தை கடைபிடிப்பது உள்ளிட்டவற்றால் தடுக்க முடியும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிமோனியா காய்ச்சலால் அடுத்த 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கக்கூடும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றனர். முத்ரா லோனுக்காக நூத்துக்கணக்கான பேங்குக்கு தெரிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? ஈஸியா 10 லட்சம் முத்ரா லோனை வாங்குறது எப்படின்னு கத்துக்கணுமா? நிமோனியா காய்ச்சலால் அடுத்த 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மலேரியா, டயேரியா என குழந்தைகளை தாக்கும் நோய்களில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் காரணியாக நிமோனியா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 43 வினாடிகளுக்கும் ஒரு குழந்தை உயிரிழப்பதாக எச்சரிக்கும் நிபுணர்கள் 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகளின் உயிரை நிமோனியா பறிக்கக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர். புதிதாக பிறந்த 2 லட்சம் குழந்தைகள் நிமோனியா காய்ச்சலுக்கு பலியாகலாம் என தெரிவித்துள்ள யுனிசெஃப் குழந்தைகளின் நெஞ்சக எக்ஸ்ரே ரத்த பரிசோதனைகளை வைத்து இதனை கண்டுபிடிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. நிமோனியா இறப்புகளில் 50% காற்று மாசுபாடு காரணமாக ஏற்படுவதாகவும் சரியாக தாய்ப்பால் ஊட்டுவது, தடுப்பூசி செலுத்துவது, சுகாதாரத்தை கடைபிடிப்பது உள்ளிட்டவற்றால் தடுக்க முடியும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிமோனியா காய்ச்சலால் அடுத்த 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கக்கூடும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றனர். நிமோனியா காய்ச்சலால் அடுத்த 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கக்கூடும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மலேரியா, டயேரியா என குழந்தைகளை தாக்கும் நோய்களில் அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் காரணியாக நிமோனியா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 43 வினாடிகளுக்கும் ஒரு குழந்தை உயிரிழப்பதாக எச்சரிக்கும் நிபுணர்கள் 5 ஆண்டுகளில் 7 லட்சம் குழந்தைகளின் உயிரை நிமோனியா பறிக்கக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர். புதிதாக பிறந்த 2 லட்சம் குழந்தைகள் நிமோனியா காய்ச்சலுக்கு பலியாகலாம் என தெரிவித்துள்ள யுனிசெஃப் குழந்தைகளின் நெஞ்சக எக்ஸ்ரே ரத்த பரிசோதனைகளை வைத்து இதனை கண்டுபிடிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. நிமோனியா இறப்புகளில் 50% காற்று மாசுபாடு காரணமாக ஏற்படுவதாகவும் சரியாக தாய்ப்பால் ஊட்டுவது, தடுப்பூசி செலுத்துவது, சுகாதாரத்தை கடைபிடிப்பது உள்ளிட்டவற்றால் தடுக்க முடியும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.